ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, எப்போ நினச்சாலும் சட்னி நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம அப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு இதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கரையட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை உருக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே சர்க்கரை வெளில உருக்கி எடுக்கும்போது அழுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. நல்ல ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுக்கணும். கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கணும். ஓரளவு நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததும் இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கம்மி பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருங்க. அதுக்கு மேலே சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப இருகல் ஆகிடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கம்மி பதம் வந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு முதலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து சரியாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இது வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா விழுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும். அந்த மாதிரி வந்து மாவை நல்லா இறுக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கலந்துக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மாவை வச்சு கை வச்சு லேசாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும். இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் மேலே மாவை போட்டுட்டு கை வச்சு லேசாக வந்து ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீள நீளமாக மாவு வந்து உள்ள எண்ணெயில் விழுகும். ரொம்ப டைம் எடுக்காது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப சட்டுன்னு இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாறி வந்திருக்கு. நல்லா வந்து கலர் மாறி ஒரு லைட் கோல்டன் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே கலர் மாறி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜலடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சில்வர் ஜலடை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டியை விட இதில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாகவே எடுத்துடலாம். ஒரு பேட்ச் போட்டுட்டு 2வது பேட்ச் போடும்போது கொஞ்சம் எண்ணெயை ஒரு 30 செகண்ட் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு மாவு போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே மேலே அந்த கரண்டியில் மாவு இருக்கும்போதே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால விழுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லேசாக கழுவிட்டு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து அடுப்பில் இது சுட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இதை பொறிச்சு எடுத்தது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுக்கிற இந்த சக்கரப்பாகில் சூடாக இருக்கும்போதே அப்படியே சேர்த்துக்கணும். பொறிச்ச உடனே எண்ணெயிலேருந்து எடுத்ததும் அப்படியே டேரெக்டாக நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா அந்த சக்கரப்பாகு நல்லா இந்த மாதிரி சோக் ஆனதும் இதை நம்ம உடனே நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா இந்த சக்கரப்பாகு நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சுட்டு போட்டு எடுக்கிறதுக்கு சக்கரப்பாகு வேணும். அதனால் ஒரு பேட்ச் எடுக்கும்போது நல்லா கரண்டியில் இந்த மாதிரி தட்டிகிட்டே எடுத்துக்கோங்க. இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா ஆறியிருக்கு. இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக சுட்டு சக்கரப்பாகில் போட்டு நல்லா பரட்டிட்டு எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து கடைசி பேட்ச் நான் சுட்டு எடுத்தது. கரெக்டாக அந்த சக்கரப்பாகு இந்த கடலை மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நம்ம கடையில் போயிட்டு பூந்தி வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு நம்ம செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.